நிலமே நம் மண்ணின் மனமாக பெருமை பாடலா. உயிர் மண்ணில் ஆரம்பம் பெண்ணில் ஆரம்பம் உணர்ந்தாலே ஆனந்தம் முதல் பத்திரிகை வச்சோம். ஜீவா வீட்டுக்கா? நீ ஏன் போற? அங்க உட்காந்து விருந்து சாப்பிட. இது என்ன கேள்வி? சுமியோட கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ண போயிருக்காங்க. ஏ, எல்லாருமா சேர்ந்து என் கல்யாணத்தை நிறுத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன பேசுற? ஜீவாவோட பேரண்ட்ஸ் ஏற்கனவே பவியோட மேரேஜ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ நீ போய் அவங்களை இன்வைட் பண்ணிருக்க. ஏ, என் கல்யாணத்தையும் நிறுத்தவா? ஐயோ, உன்னை திருத்தவே முடியாது. எல்லாருமா சேர்ந்து என் கல்யாணத்தை நிறுத்தணும்னு வேலை செய்றீங்கல்ல? செய்ங்க செய்ங்க, நான் எப்படியே போறேன். ஏம்மா, இந்த நேரத்தில் எதுக்கு அவங்களை தேவையில்லாம இன்வைட் பண்ண? அம்மா, பவித்ராவோட கல்யாணம் நின்று போனதுல இருந்து நாமளும் அங்க போறதில்ல, அவங்களும் இங்க வர்றதில்ல. இப்படியே இருந்தா எப்படிமா? அதான் சுமி கல்யாணத்தை வச்சாவது நாம அங்க போக வர இருந்தோம்னா விட்டு போன உறவையாவது சரி பண்ணலாம் இல்லையா? இவதான் அவங்க யாருமே வேண்டான்னு இருக்கா. ஆனா ஜீவா இன்னும் இவளையதாம நினைச்சிட்டு இருக்காரு. ஓஹோ, இந்த மாதிரி ஒரு எண்ணம் வேற உங்க மனசுல இருக்கா? நினைச்சுக்குங்க நினைச்சுக்குங்க. எனக்கு என்ன, பாம்பே இன்டர்வியூல மட்டும் எனக்கு செலக்ஷன் கிடைக்கட்டும், எல்லாருக்கும் டாடா காமிச்சிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். நீ ஏங்கா தேவையில்லாம உன் டைம் இதுல எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? இதை பாருமா பவி, உங்க அக்கா ஜீவா குடும்பத்துக்கு பத்திரிகை கொடுத்தது என்னமோ ஒரு விதத்துல சரிதான். ஏன்னா இதனால நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் இடையில உள்ள பிரச்சனை தீர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்கலாம் இல்லையா? சாரிக்கா, நீ நினைச்சது நடக்கவே நடக்காது. நான் வேணா உனக்கு எழுதி தரேன். என்ன செஞ்சாலும் உன்னால என் கல்யாணத்தை நடத்தவே முடியாது. இதுக்கு ஜீவாவோட பேரன் சம்மதிச்சாலும் நான் சம்மதம் தர தயாரா இல்ல. இந்த விஷயத்துல யார் என்ன முயற்சி எடுத்தாலும் என் மனசை நான் மாத்திக்க மாட்டேன், அவ்வளவுதான். ஆனா நீ ரொம்ப மோசம். நீ உன்னை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்க, ஜீவா பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிற. உனக்கு ஊ பிடிவாதான் முக்கியமா போச்சு. நாங்களாம் என்ன சொல்லி உனக்கு என்ன பிரயோஜனம்? ஜீவா என்னவோ உன்னை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்காரு. ஆனா நீ ஜீவா பத்தி பேசினாலே ரொம்பதான் எகிற. இதுக்கு நடுவுல சந்திராக்கா தான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. நீ உன்னை பத்தி மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருக்க, ஜீவா பத்தி கொஞ்சம் கூட நினைக்க மாட்டேங்கிற. கொஞ்சம் ஜீவாவோட லைஃப பத்தி யோசிச்சுப்ப. ஆ,
லக்ஷ்மி என்ன? யாருமே இல்லையே. லக்ஷ்மி லக்ஷ்மி ஒண்ணு இல்லம்மா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருந்து நான் வந்துடுறேன். ஹலோ மாமா. யாரு? மாமாவா? நான் லலிதா பேசுறேன் மாமா. லலிதாவா? என்ன மாமாவா? என்னம்மா இது? வீட்டில இருந்தா என்ன பார்க்கவே பிடிக்காது, இவ்வளவு பாசமா பேசுற என்ன விஷயம்? மாமா ஒண்ணு இல்ல, லக்ஷ்மிக்கு பெயின் ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப துடிச்சிட்டு இருக்காங்க. வீட்டுல யாருமே இல்ல மாமா, அத்தை கோயிலுக்கு போயிருக்காங்க. சுரேந்தருக்கு ஃபோன் பண்ணா அவரும் ஆபீஸ்ல இல்லையா, அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ண. நீ ஒன்னு செய்ய, முதல்ல அவளை கூட்டு போய் நேரா ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணு. சுரேந்தர் எங்க இருந்தாலும் அவனை கண்டுபிடிச்சு நான் அங்க அனுப்பி வைக்கிறேன், தெரியுதா? ஐயோ நான் தனியா எப்படி மாமா? சரி நான் கூட்டிப் போறேன் மாமா. ஆனா டிரைவர் இல்லையா மாமா? இதான் இதான், டிரைவரை நம்பியே நம்ம வாழக்கூடாது. நமக்கு வசதி வாய்ப்பு இருக்குல்ல, கொஞ்சம் டிரைவிங் கத்துருக்கலாம்ல. சரி இப்ப அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல, ஒரு நல்ல டிரைவரா பார்த்து அனுப்பி வைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புங்க மாமா. சரி நீ போன் வை. லட்சுமி கொஞ்சம் பொறுத்துக்கமா. ஒண்ணு இல்லமா, மாமா போன் பண்ணிருக்கேன், ஹாஸ்பிடல் போயிடலாம். சுந்தரன் டிராவல்ஸா? எம்டி இருக்கிறாரா? அட நீ தான் பேசுறியாப்பா. நம்ம வீட்டுக்கு ஒரு ஏசி வண்டி அனுப்பி வைப்பா, ஒரு நல்ல டிரைவரா போடு, பிரசவ விஷயம், தெரியுதா? ஆ வெள்ள வண்டி வெள்ள வண்டி. சரி சரி ஓகே ஓகே ஓகே. ஆ அவசரம் ஆத்திரம்னும் போது தான் பாசம் பொங்கி வருது. மருமகளும் அப்படி தான் இருக்கிறா, மகனும் அப்படி தான் இருக்கிறான், பெத்தது மத்தது எல்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆ சரி காமாட்சி, இந்த தடவையாவது எனக்கு பிறக்கிறது, பேரனா பிறக்கணும். மகனே, உன்னை இவ்வளவு தூரம் தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. உன் ஒய்ஃபுக்கு லேபர் பெயினா, லலிதா விட்டு அவளை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ண சொன்னேன், ஒரு ஏசி வண்டி கூட அனுப்பி வச்சிருக்கிறேன். அப்பா அவளை நான் உடனே பார்க்கணும். போய் பாரு, யார் வேணாங்கிறது. நீயும் ஒரு ஏசி வண்டி எடுத்துகிட்டு போ. அதுக்கு முன்னால் ஒரு சின்ன கேள்வி, அவள் கர்ப்பமாக இருந்தப்போ அவளை ஸ்கேன் பண்ணி பார்த்தியா? இல்லைப்பா. என்னடா அறிவு கட்டவனாக இருக்கிற, கண்ட்ரி எவ்வளோ அட்வான்ஸாக போயிட்டுருக்குது, இதை போய் பார்க்கலன்னு சொல்கிறீ. ஸ்கேன் பண்ணி பார்த்தா கருவில் இருக்கிறது பொட்ட குழந்தையா ஆம்பளை குழந்தையான்னு தெரிஞ்சிடும். பொட்ட குழந்தையா இருந்தா பைத்திலே அழிச்சிருவேன், வாசல் வரைக்கும் வரவிட மாட்டேன். உங்க அண்ணி பொட்ட குழந்தை பெத்தா மாதிரிய ஓம் பொண்டாட்டியும் பொட்ட குழந்தை பெத்தான்னு வச்சுக்கோ. பொண்டாட்டியும் குழந்தையும் அவங்க வீட்டுக்கு பேக்கப் பண்ணிட்டு அப்புறமா என் மேல வந்து நில்லு, தெரியுதா? வர. ஜீவா, பர்சனல் செக்ரட்டரி இன்டர்வியூக்காக ஆட்கள்லாம் வர சொல்லியிருக்கேன், நிறைய பேர் வந்திருப்பாங்க. அவங்களெல்லாம் நீ இன்டர்வியூ பண்ணி யாரை செலக்ட் பண்ணுறியோ என்ன சம்பளம் கொடுக்கலான்றதையும் டிசைட் பண்ணுங்க. அடடே வா கணேசா, என்ன இவ்வளோ தூரம், என்ன விஷயம்? உங்களை பார்த்து ஒரு விஷயம் சொல்லணும் வந்தையா. அப்படியா, யூ கேரியன் உக்காருப்பா. இருக்கட்டும் ஐயா. அம்மா இல்லைங்களா? அம்மாவா? வித்யா, நம்ம ஆஃபீஸ் கணேசன் வந்திருக்கான், கொஞ்சம் கீழே வரியா. தேங்க்யூ. வாப்பா கணேசா, எப்படி இருக்க? நல்லா இருக்கம்மா. ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணுமா? அதான் வீடு வரைக்கும் வந்திருக்கான், உங்ககிட்ட தான் சொல்லுவேன்னு சொல்கிறான். என்னப்பா விஷயம்? நாளைக்கு எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன், நீங்கள் ரெண்டு பேரும் அவசியம் கலந்துக்கணும், அதான் நேரில் வந்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஃபங்க்ஷனா? என்ன ஃபங்க்ஷன்? நாளைக்கு எங்கள் குழந்தைக்கு பேர் சுட்டு விழா, கொஞ்சம் கிராண்டாக பண்ணணும், நீங்கள் தான் வந்து பேர் வைக்கணும். கணேசா, கேட்குறேனேன்னு தப்பாக நினச்சிக்காத, உங்களுக்கு தான் குழந்தையே பிறக்காதுன்னு டாக்டர்லாம் சொல்லிட்டாங்களே, அப்புறம் எப்படி? நம்ம வயிற்றில் பிறந்தால் தான் குழந்தைங்களா, தத்து எடுத்தால் அதுவும் நம்ம குழந்தை தானே.
அப்பா சொல்றேன், நாங்கள் ரெண்டு பேரும் அனாத ஆசிரமத்திலேருந்து ஒரு குழந்தையை தத்து எடுத்திருக்கோம். ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டேன்? என்ன சார் பண்ண சொல்கிறீங்க? நாங்கள் ரெண்டு பேரும் சுத்தாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை. டாக்டர் வேற கன்ஃபார்மாக எங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாரு. அதனால தான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். முடிவு எடுத்துட்டீங்க சரி, ஆயிருந்தா இருந்தாலும் அது சொந்த குழந்தையாயிடுமா? வேற ஒருத்தர் குழந்தை தானே? பாசங்கிறது ரத்தத்திலேருந்து வர்றதில்லம்மா, அது மனசுலேருந்து வரணும். மனசு இருந்துச்சுன்னா யார் யாரை வேணாலும் வெறுக்கலாம், நேசிக்கலாம். நாம் விரும்புகிறத நமக்கு கிடைக்கிறேன்னா, நமக்கு கிடைக்கிறத நாம் விரும்புகிறது தான் புத்திசாலித்தனம். வெரி குட். உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குப்பா. உன் முடிவு மாதிரியே உன்னோட வாழ்க்கையும் நல்லா அமையணும். நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் கட்டாயம் வரோம், போதுமா? ரொம்ப நன்றி ஐயா, நாங்கள் வரோம். வரோம்மா. என்னம்மா யோசிக்கிறேன், நாம் தான் பணம், ஸ்டேட்டஸ் அது இதுன்னு ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்கும். இது எதுவுமே இல்லாமல் என் கீழே வேலை பார்க்குறவன் இந்த ப்ராப்ளத்தை எவ்வளவு ஈஸியாக சால்வ் பண்ணிட்டான் பார்த்தியா? அவன் சொல்கிறது நூற்றுக்கு நூறு கரெக்டுமா? மனசு இருந்தால் எதையுமே ஏற்றுக்கலாம். உனக்கும் அந்த மனசு இருக்குது, கொஞ்சம் யோசிச்சுப்பார். இப்போவும் ஒன்று கெட்டு போல. பவித்ரா ஃபாரின் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல முடிவை சொல்லு. வாங்க குழந்தைய பாருங்க. பொம்பளை குழந்தை, கருமண்டா சாமி, இனிமேல் தரித்திரம் பிடிச்ச மாதிரி தான் எல்லாம் என் தலையெழுத்து. ஹேய், இந்த பொம்பளை குழந்தையை பெக்கிறதுக்காக தான் 10 மாதம் தவ இருந்தியா? எங்கள் குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாமே போச்சு, இனிமேல் எங்கள் குடும்பம் உருப்பட்ட மாதிரி தான். ஏன் ஏன் எங்கள் அப்பாவோட வயிற்றுல இப்படி கொட்டுக்கிறீங்க? என் தம்பிங்களை என்னை கிண்டல் பண்ண போகிறானுங்க, நாளைக்கு நான் எப்படி வெளியில் தலை காட்ட போகிறேன்? நீ 10 மாதம் இந்த குழந்தைய சுமந்ததுக்கு சும்மா இருந்திருக்கலாம். வாங்க சுரேந்தர், எப்போ வந்தீங்க? வைஃபோட ஜூனியர் பார்த்தீங்களா? என்னத்த மாப்பிள்ளைக்கிட்ட குழந்தை எடுத்து கொடுங்க, குழந்தையை கொஞ்சட்டோம். ஹலோ, கட்டின கடனுக்காக நான் அவ்வளோதான் பார்க்க வந்தேன், அந்த சனியனை பார்க்க வரல. போதும், நிறுத்துங்க. என்ன மனுஷன் நீங்க! பாவம், தலை பிரசவம், முதல் குழந்தை, ஒரு தகப்பனா இருந்து அந்த குழந்தைய நீங்க கொஞ்ச வேண்டாம். 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெற்றிருக்கா உங்க பொண்டாட்டி, அவளுக்காகவாது ஆறுதல் ரெண்டு வார்த்தை பேசலாம்ல? நீங்க பண்ண பாவத்துக்கெல்லாம் குழந்தைன்னு ஒன்னு பிறந்ததே பெரிய விஷயம். தகப்பங்கிற ஸ்தானத்தை அந்த குழந்தை உங்களுக்கு கொடுத்துருக்கு, அதை நினைச்சு முதல்ல பெருமைப்படுங்க. பொம்பளைங்கன்னா என்னங்க உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போயிட்டாங்களா? உங்களை மாதிரி 4 பிள்ளைங்களை பெத்து நீங்க பண்ற அக்கிரமங்கள் எல்லாம் பொறுத்துட்டு இருக்காங்களே உங்க அம்மா, அவங்களும் ஒரு பொம்பளை தான். பொம்பளை பிள்ளைங்க தான் கடைசி காலம் வரைக்கும் பெத்தவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் கஷ்டப்படுற ஜென்மங்க. என்னமோ உங்களுக்கும் அந்த குழந்தைக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசுறீங்க. எந்த குழந்தையா இருந்தா என்ன, ஒரு 5 மாசம் சம்மந்து பாருங்க, அப்ப தெரியும் குழந்தையோட அருமை. லக்ஷ்மி, நீ ஏன் அழுதுட்டு இருக்க? அழாத. ஏய், அழாதேங்கிறல்ல. நாம இப்படி கண்ணை கசக்கிட்டு நிக்கிறதுனாலதான் இவங்கெல்லாம் நம்மளை இப்படி ஏறி மிதிக்கிறாங்க. எனக்கு பொம்பளை குழந்தை பிறந்ததுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பாக்குறதுக்கு யாரும் வரல. வந்தவரும் ஹாஸ்பிட்டல்ல இப்படி திட்டிட்டு போறாரு. இந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள எப்படி போவேன்? பிறந்த உடனே வெறுக்கிறவங்க, இந்த குழந்தை வளராம இருக்க அதை கொன்னால கொன்னுடுவாங்க. வேண்டாம், நீ அந்த வீட்டுக்கு போக வேண்டாம். பேசாம நீ உன் குழந்தைய தூக்கிட்டு உங்க அம்மாவோட உன் வீட்டுக்கு போயிடு. நீ தேவைன்னா அவங்க உன்னை தேடி வரட்டும். இங்க பாரு லக்ஷ்மி, நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். பிளீஸ் மா, சொல்றது கேளு.
வாமா லலிதா, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரியா? குழந்தைய பாத்தியா? குழந்தை நல்லா இருக்கா? அதை ஏமாமா கேக்குறீங்க பா? குழந்தை அழகுனா அழகு, அப்படியே தாத்தாவை உரிச்சு வச்சிருக்குனா பாத்துக்கோங்களேன். உங்களை மாதிரியே கலையா கலரா, அந்த மூக்கு இல்லம்மா மூக்கு, அது கூட அப்படியே உங்களை மாதிரி மாமா. யாரை பார்த்தாலும் சொல்லிடுவாங்க சுந்தரேசனோட பேத்தின்னு. மாமா, உங்களுக்கு பொன் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமாமே. உங்க புள்ள உங்களை கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்காரு, பொன் குழந்தை பேத்தி கொடுத்துருக்காரு. அவரையும் சும்மா சொல்லக்கூடாது மாமா. நீங்க அவங்களுக்கு எல்லாம் பொண்ணுங்களை எப்படி மதிக்கணும், எப்படி பொண்ணுங்க கிட்ட நடக்கணுங்கிறத கரெக்டா கத்து கொடுத்து வச்சிருக்கீங்க. ஹாஸ்பிட்டல்ல வார்டன்ல இருந்து டாக்டர்ஸ் வரைக்கும் எல்லாமே பொம்பளைங்க மாமா. அவங்க கிட்ட எல்லாம் இவர் எவ்வளவு கனிவா மதிப்பா நடந்துட்டாரு தெரியுமா? ஏன்னா பொன் குழந்தை பெத்த குஷி அவருக்கு. அந்த குழந்தைய அவர் எடுத்து கொஞ்சின கொஞ்சிருக்கே, புல்ல அரிக்குது மாமா. எப்படியோ உங்க ஆசைக்கு ஏத்த மாதிரி பொன் குழந்தை பிறந்துருச்சு. வாழ்த்துக்கள் மாமா. ஆனா ஒண்ணு மாமா, நான் இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஆனா நான் உங்களை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு உங்க பிள்ளைங்க உங்களை சரியா புரிஞ்சுக்கலையோன்னு நினைக்கிறேன். நீங்க எவ்வளோ நல்லவரா வல்லவரா இருக்கீங்க, ஆனா உங்க புள்ள உங்களை பத்தி என்ன சொன்னார் தெரியுமா மாமா? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? உங்களுக்கு பொண்ணுங்களை மதிக்கவே தெரியலையா? கட்டின பொண்டாட்டியை வச்சு சரியா குடும்பம் நடத்த தெரியலையா? அப்படி இப்படின்னு கண்டபடி பேச ஆரம்பிச்சிட்டாரு மாமா. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு மாமா. கொஞ்சம் உங்க பிள்ளைய கண்டிச்சு வைங்க மாமா. அப்பா, அவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. ஏய் ஷோ, வாய மூடுறா. ஏன் கண்ணு, இதெல்லாம் அவனா சொன்னானா இல்ல என்ன வெறுப்பேத்தணும்னு நீயா பேசுறியா? நீங்க அப்படியே கூட வச்சுக்கலாம் மாமா. நீ அவனுக்கு பொண்டாட்டியாயிரு, இந்த வீட்டுக்கு மருமகளாயிரு, மத்த விஷயங்களை தலையிடாத. எதை மத்த விஷயம் சொல்றீங்க? ஓ, உனக்கு தெரியாதா எது மத்த விஷயம் எது மத்தது இல்லாத விஷயம்னு? அவன் பொண்டாட்டி ஆஸ்பத்திரியில பார்த்து அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்கு ஐடியா கொடுத்தியே, அதை சொல்றேன். சபாஷ், உங்க புள்ள அதை கூட ஒட்டுக்கிட்டுட்டாரா? அதுக்கெல்லாம் ஒரு தனி டேலண்ட் வேணும். ஆனா நான் செஞ்சதுல எந்த தப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன். மருமக குழந்தை பெற்றிருக்கா, ஒரு தடவை கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்க முடியாத நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சு மட்டும் எப்படி நிம்மதியா வாழ வைக்க போறீங்க? அதான் அப்படி ஒரு ஐடியா கொடுத்தேன். ஆக என் நிம்மதியை கெடுக்கிறதுக்கு நீ அடிக்கடி கிண்டி கிளறிட்டு இருக்க போற இல்ல? என்ன பண்றது மாமா, உங்களுக்கு பிடிக்காத விஷயம் எனக்கு பிடிச்ச விஷயமா இருக்கே. உங்களுக்காக நான் என்ன மாத்திக்க முடியாது இல்லையா? ஓஹோ, அப்போ இது தொடர் கதையா தான் இருக்கும். முற்றுப்புள்ளி வைக்க ட்ரை பண்றேன். உங்க மூணாவது பேத்திய நீங்க ஏத்துக்க ட்ரை பண்ணுங்க. என்னென்ன ஏதோ தனியாக பேசணும்னு சொல்லி இங்கே கூட்டு வந்திருக்கீங்க? டேய், இனிமே நாம் செய்ய போகிற ஒவ்வொரு காரியமும் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். என்ன விஷயம்? ஓ, மேட்ரை பற்றி தான் பேச வந்தேன். இனிமே நாம் ரொம்ப லேட் பண்ணக்கூடாது. ருத்ரா மேட்ருனால தானே கவலைப்பட்டுருக்கீங்க? நீங்கள் கவலையே படாதீங்க. நான் தான் சொன்னேனே, நான் விரித்த வலையில் அவள் சிக்கிட்டான்னு. டேய், வலையிலேருந்து நழுவி போகிற மீன்கள் எவ்வளவோ இருக்குடா. நாம் வலையை வீசிட்டு அசால்ட்டாக இருந்தோன்னா அப்புறமா அந்த வேலையில் நாமளே விழுந்து மாட்டிக்க வேண்டியதுதான். அண்ணே, நான் ஒரு நல்ல சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் ரொம்ப உஷாராக இருக்காங்க. என்னை டச் கூட பண்ண விடாமல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கா. அதனால தான் நான் கொஞ்சம் பொறுமையாக போயிட்டுருக்கேன். ரொம்ப பொறுமையாக இருக்காதடா, அப்புறம் பட்சி பறந்து போயிடும். அவள் உன்னோட மயக்கத்தில் இருக்கும்போதே அழகாக அவளை கொத்திக்கிட்டு நம்ம பீச் ஹவுஸ்க்கு போயிடு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நம்ம பிளான் படி ஒர்க் அவுட் ஆகிடும். இதெல்லாம் நடக்கணும்னா உன் கையில் தான்டா இருக்கு. நீ எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறியோ அவ்வளவு சீக்கிரம் நாம் நினச்சதை சாதிக்கலாம். இதை சொல்கிறதுக்காக தான் உன்னை இங்கே வர சொன்னேன். அண்ணே, நீங்கள் கோடு போடுறதுக்கு முன்னாடியே நான் ரோடு போட்டாச்சு. நான் ஒரு நல்ல பிளான் வச்சுருக்கேன், கேளுங்க. இந்த வருஷம் மிஸ் வேர்ல்டா யாரடி வருவா? ஏ, நீ நானுமா கூட தான் இருக்கலாம், சும்மா இருடி. உங்க ஆசைக்கு ஒரு அளவே இல்லடி.
ருத்ரா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அப்ப நம்ம போலாண்டி. சரி, நீ பேசிட்டுவா, நாங்க போறோம். சரி வாப்பா. என்ன என்ன விஷயம்னு முதல்ல சொல்லு, எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்பணும். ஏன் ருத்ரா இப்படி கோவப்படுற? இப்ப முதல்ல விஷயத்த சொல்லு. உன் மேல நான் எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன்னு உனக்கு புரியலையா? இத சொல்றதுக்கு தான் என்ன நிக்க சொன்னியா? ஏற்கனவே உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லியிருக்க, அதுக்கெல்லாம் நீ பதிலே சொல்லல. நிஜமாவே நீ என்ன லவ் பண்ணலையா? ராஜீவ், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. என்ன நிறைய லவ் பண்ணிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியும்ல. தெரிஞ்சிருந்து இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நாகரிகமா இல்ல. ருத்ரா, அவனை நம்பாத. அவனை ஏமாத்தணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான். இத பா ராஜீவ், எது சரி எது தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ ஒன்னும் எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை. அது இல்ல ருத்ரா, நான் சொல்றது கேளு. அந்த நரேந்திரனை நம்பாத. வேண்டாம் ராஜீவ், ஏன் நரேனை பத்தி எதுவும் சொல்ல தேவையில்லை. அவர் எவ்வளவு நல்லவர் எனக்கு நல்லா தெரியும். என்ன இங்க என்ன பண்ற? இவ யாரும் தெரியும்ல, அப்புறம் உனக்கு இங்க என்ன பேச்சு? என்னவா என்ன சொல்றான்? அது ஒண்ணு இல்ல நரேன், நோட்ஸ் விஷயமா கேட்க வந்தா. அப்படியே உன்னை பத்தி பேச ஆரம்பிச்சா. வழக்கம் போல கண்ணா பின்னான்னு பேசிக்கிட்டு இருந்தா நான் பாத்துக்கிறேன். ஒண்ணு இல்ல ருத்ரா, வர வர உன்கிட்ட வேற யாராவது பேசினாலே என்னால் தாங்கிக்க முடியல. முக்கியமான விஷயம் உன்கிட்ட நான் சொல்ல வந்தேன், அவனால விட்டம் பாரு. என்ன? ஐயாவுக்கு நாளைக்கு பிறந்த நாள். வாவ், அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே விஷஸ். தேங்க்யூ. ஆனால் நீ ரொம்ப மோசம் நரேன். ஏன்? எதை முதல்ல சொல்லணும் எதை கடைசியில் சொல்லணும்னு உனக்கு கொஞ்சம் கூட தெரிய மாட்டேங்குது. என்ன பர்த்டேன்னு வாயில சொன்னா போதுமா? பார்ட்டிலாம் கிடையாதா? கிடையாதாவா? நாளைக்கு ஒரு கிராண்ட் பார்ட்டியே ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. நாளைக்கு என்னோட கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இன்வைட் பண்ணியாச்சு. ஆனா ஒரு சின்ன வருத்தம். என்ன? இல்ல, கெஸ்ட் ஹவுஸ்ல பார்ட்டி இருக்கிறதுனால ட்ரிங்க்ஸ் அது இதுன்னு இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் உன் உட்பி வரமாட்டான்னு கிண்டல் பண்ணாங்க. நானும் சவால் விட்டேன், நாளைக்கு கண்டிப்பா என் உட்பிய கூட்டு வரேன்னு. நீ வருவியா மாட்டியான்னு தான் எனக்கு தெரியல. நீ ரொம்ப மோசம். நான் இல்லாம உன் பர்த்டே பாட்டி நடந்துருமா? நான் தான் அங்க முதல் ஆளா இருப்பேன். ஆனா எப்படி காலையில 7 மணிக்கு வருவேன்னு தெரியல. அத பத்தி நீ கவலையே படாத. நீ நாளைக்கு காலை 7 மணிக்கு பஸ் ஸ்டாப்ல வந்து வெயிட் பண்ணு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, பாய் பாய். பேசுறேன் காலேஜில் இருந்து, என் ஃப்ரெண்டோட செல்லேருந்து பேசுகிறேன்க்கா. சரி, என்ன விஷயம் சொல்லு. அக்கா, நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துருச்சு. என்ன சொல்கிற? அந்த பொறுக்கி நிறையன்னு இருக்கான்ல, அவனுக்கு நாளைக்கு பர்த்டேவா, அவங்க கெஸ்ட் ஹவுஸில் நடக்கிற பார்ட்டிக்கு என்னை இன்வைட் பண்ணியிருக்கான். பாத்தியா, நான் நினச்ச மாதிரி நடந்துருச்சு. அப்பனுக்கு தப்பாமல் பிறந்திருக்கானுங்க. சரி, நீ என்ன சொன்ன? வரலன்னு சொல்லிட்டல்ல? இல்லைக்கா, நான் வரேன்னு தான் சொல்லியிருக்கேன். ஏண்டி அப்படி சொன்ன? அப்போ நீ அங்க போறியா? ஆமாக்கா, அவங்கிட்ட வரேன்னு சொல்லிருக்கல, நான் போய் தானே ஆகணும். நான் போகலனா நம்ம பிளான் அவனுக்கு தெரிஞ்சிடும்க்கா. ஐயோ, என்னடி சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாரு, அவன் ரொம்ப மோசமான ஆளு, ஜாக்கிரதையா நடந்துக்கோ. அப்புறம் பழி வாங்குறேன், அது இதுன்னு அவன் பின்னாடி போய் நடக்க கூடாது. ஏதாவது நடந்துருச்சுன்னா விபரீதம் ஆயிடும். ஜாக்கிரதையாரு. அக்கா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நாளைக்கு பாருங்க இந்த ருத்ரா என்ன பண்றான்னு.